தமிழகத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பிப்ரவரி 19 ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார், நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான மனு தாக்கல் நாளை 28 தொடங்குகிறது என்றும் பிப்ரவரி 4 மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் கூறினார். வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை பிப்ரவரி 5 நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் பிப்ரவரி 7 என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு பிப்ரவரி 19 காலை 7 முதல் மாலை 6 வரை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு நாளன்று மாலை 5 முதல் 6 வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் வாக்களிக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 22 காலை 8 தொடங்கும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் ஈரோட்டில் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் மற்றும் பதாகைகளை மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் அகற்றப்பட்டு வருகின்றன. சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்கள், பேனர்கள் உள்ளிட்டவையும் அகற்றப்பட்டு வருகின்றன. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற பிறகு உரிய விளம்பரங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனா்.